Hi friends, இன்னைக்கு நம்ம புளிச்சாங்கீரை வச்சி ஒரு ரெசிபி பண்ண போறோம். இது வந்து ஆந்திரால நெல்லூர்ங்கிற இடத்துல ரொம்ப ஃபேமஸ். இத கோங்கூர பச்சடின்னு சொல்வாங்க. இதுக்கு தேவையான பொருள் புளிச்சாங்கீரை, எண்ணெய், கடுகு, ஜீரகம், மல்லி, காஞ்ச வத்தல், உப்பு, காயந்தூள், வெங்காயம் இப்படி பெருசா தான் கட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டு மொளகா, நாலு பல்லு பூண்டு. இது எப்படி பண்ணலாம்னு பாப்போம். எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஒரு ஸ்பூன் கடுகு, ஜீரகம் ரெண்டு ஸ்பூனு, தனியா ரெண்டு ஸ்பூனு, காஞ்ச மிளகா இது எண்ணெயில நல்லா வசக்குங்க. வறுத்தாச்சு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் காயந்தூள் சேர்த்துக்கிடுங்க. அவ்வளவுதான். இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறிடுச்சு. இத ஒரு மிக்சி ஜார்ல எடுத்து வச்சுக்கிடுவோம். பாருங்க, மிக்சி ஜார்ல எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். புளிச்சங்கீரைய நம்ம வசக்கிடணும். அடுப்பு ஆன் பண்ணிக்கிடுங்க. இதே சட்டில 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாகணும் பிறகு இந்த புளிச்சங்கீரை போடணும். அந்த எண்ணெயில வசக்கிக்கிடணும். புளிச்சங்கீரை போட்ட பிறகு இதுல ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணிடுங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். இது ரெண்டும் நல்ல எண்ணெயில வசங்கட்டும். பாருங்க, புளிச்சங்கீரை வசங்கிட்டு எண்ணெயில பாருங்க எப்படி ஆயிரும். இந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறமா நல்லா சூடாறணும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா சூடு ஆறின பிறகுதான் நம்ம மிக்சியில போடணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். சுட சுட மிக்சியில போடக்கூடாது. ரெண்டுமே சூடு ஆறிடுச்சு. இப்ப இதுல 4 பல்லு பூண்டு, கொஞ்சமா உப்பு போட்டு பொடி பண்ணிக்கலாம். பாருங்க, இத பொடி பண்ணியாச்சு. இப்ப இதுல நம்ம இந்த கோங்கு புளிச்சாங்கீரையை சேர்த்துக்கிடுவோம். இத நல்லா அரைச்சுக்கலாம். பாருங்க, நம்ம நல்லா பட்டு போல அரைச்சாச்சு. அந்த புளிச்சங்கீரையும் போட்டு இதுல நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் போட்டுக்கணும். பாருங்க, ஆனியன் போட்டு ஒருக்கா தான் அரைக்கணும். பாருங்க, நம்ம அரைச்சாச்சு. பாருங்க, வெங்காயம் போட்டு இப்படி திரிச்சா போதும். இந்த மாதிரி இருக்கணும். இப்படி முழுசா தான் இருக்கும். இது தோத்துல சுட சுட சாப்பாடுல போட்டு வெரிசி சாப்பிடும் போது இந்த கீரை புளிப்புக்கும் இந்த வெங்காயத்துக்கும் சூப்பரா இருக்கும். இப்ப அந்த புளிச்சங்கீரைக்கு தாளசம் பண்ணி ஊத்தணும். அதை ரெடி பண்றேன். எண்ணெய், எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றணும். நல்லா இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு,
கடுகு பொரிஞ்ச உடனே பூண்டு ஒரு பூண்டு ஒரு பல்லு பூண்டு கருவேப்பிலை வத்தல் அவ்வளவுதான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை சேர்த்துருங்க. அவ்வளவுதான் புளிச்சங்கீரை ரெடி. கோங்கூர பச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க இத. பாருங்க சுட சுட சாப்பாடுல இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான் கோங்கூர பச்சடி ரெடி.